அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சூழலில் அதிமுக கட்சிக்குள்ளே நடக்கும் உட்கட்சி பூசல்கள் வெடித்து பெரிதாகி தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் என இருவரும் மாறி மாறி தாக்கி வருகிறார்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்களில் தீவிரமாக இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் தற்போது பெரிய குண்டை ஒன்றை தூக்கி போட்டுள்ளார். அதாவது துணை முதலமைச்சர் பதவியை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்க சொன்னதால் தான் ஏற்றுக்கொண்டேன் என ஓபிஎஸ் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் எந்த இடத்திலெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டார் என்பதை பட்டியல் போட்டு வைத்துள்ளேன். இதை பொதுவெளியில் சொன்னால் அவமானகரமாக இருக்கும் என ஓபிஎஸ் கூறியுள்ளார். உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் ஓபிஎஸ் தற்போது மிரட்டியுள்ளார். ஆளுநரை வெளியேற சொல்லும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று அவர் கூறியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.